Hi friends, good morning. Welcome to our channel, Joe Happy Anachi. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆடி கிருத்திகை. ஸோ வீட்டில் வந்து கொஞ்சம் பூஜை வேலை அதெல்லாம் இருக்கும். அண்ட் உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன நான் காமிக்கணும்னு நினச்சேன்னா, நான் டெரஸ் கார்டன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட அப்டேட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இனி வரக்கூடிய வீடியோஸ்லையும் நான் வந்து அதோட அப்டேட்ஸ் நான் அப்பப்போ கொடுத்துட்டே வரேன். ஸோ இன்னைக்கு இதே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்து குளித்து முடித்ததும் சரி பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் பண்ணணுமே, சிம்பிளாக ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை ரவை உப்மா வந்து செய்யலான்னு சொல்லிவிட்டு இங்கே நான் வந்து ரவை வறுத்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டும் பூஜை வேலையும் நான் பண்ணிட்டேன்னா அம்மா வந்து பூஜைக்கு தேவையான சாப்பாடெலாம் ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா அம்மா வந்து சாப்பாடுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை ரூம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன். ஸோ எனக்கு ஒரு கொரியரும் வந்துச்சு. ஸோ அதுவும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் போயிட்டு. அப்படியே இப்போ வந்து பூஜை சாமான்லாம் வந்து விளக்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா அம்மா குக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பூஜை ரூம் ஸ்லாப்லலாம் வந்து நம்ம விளக்குலேருந்து எண்ணெய் கொட்டி அந்த மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும்ல, ஸோ அது வந்து நம்ம அப்படியே ஈர துணியில் தொடச்சா நல்லாவே இருக்காது. நான் அதுக்காக வந்து நம்ம சோடா வச்சுருப்போம்ல இட்லிக்கெலாம் போடுறது, அந்த சோடா மாவு அந்த இடத்துல போட்டுட்டு தேய்ச்சிட்டு நம்ம அப்படி ஈர துணியில் தொடச்சோன்னா அந்த இடத்துல அந்த எண்ணெய் பிசு பிசு இருக்கவே இருக்காது. இப்போ நான் பார்த்திங்கன்னா என்னோடய பூஜை ரூமில் இருக்க எல்லா ஃபோட்டோஸும் நான் வந்து ஈர துணி வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நான் பெருக்கிடுறேன். இப்போ பூஜை ரூம் தொடச்சிட்ருக்கேன். தொடச்சிட்டு பூஜை சாமான் கழுவ போயிடலாம். நான் வந்த பார்சல் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு சும்மா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்ருக்கோம், ஹோம் சென்டர், ஷாப்பிங் ஹால், ஹோம் டெக்கர் ஐட்டம். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பூஜை சாமான்லாம் கழுவலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஸோ நான் பின்னாடி இடம் இருக்கும், அந்த இடத்துல தான் நான் வச்சு கழுவேன். இப்போ பூஜை சாமான் கழுவுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் இது தான் யூஸ் பண்ணுறேன், ஸ்வேதான்ட்டு ஒன்று, நார்மல் ப்ராண்ட் பீத்தாம்பரி மாதிரி அது ஒரு பவுடர். நான் அந்த பவுடரோட லெமன் மிக்ஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணுவேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா பூஜை சாமானும் ஈரம் பண்ணிவிட்டு நான் வந்து அதை எடுத்து நான் விளக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பீத்தாம்பரி எப்படி இருக்குமோ அதே சேம் தான் இது இருக்கும். இந்த பிராண்ட் எல்லா இடத்துலையும் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இது வந்து ஸ்வேதா இந்த பிராண்ட் பேர். ஸோ இது நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் உட்காந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கெல்லாம் பூஜை சாமான் வாஷ் பண்ணுறது பிடிக்கும்ன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அது வந்து அந்த எண்ணெய் பிசு பிசுப்புலாம் இருக்கும். ஸோ அதை நம்ம க்ளீனாக கழுவி வைக்கும் போது அது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். எனக்கு அதனால் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் உட்காந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா சாமானும் நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணியை வச்சு தொடச்சிட்டு அந்த ஈரம்லாம் போனதுக்கப்புறம் தான் நான் பொட்டு வைப்பேன். பட் அன்றைக்கி ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, அதனால அன்றைக்கி வந்து நான் கிளாத் வச்சு எதுவும் தொடைக்கல. ஸோ அப்படியே டைரெக்டாக நான் பொட்டு வைக்கல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்துக்கும் நான் பொட்டு வச்சுட்டு நான் உங்களுக்கு அப்புறமா நான் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா மொத்த பூஜை சாமானுக்கும் நான் பொட்டு வச்சுட்டு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஃபோட்டோஸ்லாம் தொடச்சி வச்சுருந்தேன்ல, அதுக்கும் நான் பொட்டு வச்சுட்டேன். இப்போ வந்து நான் பிள்ளையார் கழுவி பிள்ளையாருக்கு வந்து சந்தனம் வச்சிட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா பூ போட்டுட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ அந்த குட்டி பிள்ளையார் என்னோடய ஃபேவரட், அதனால தான் நான் கொஞ்சம் கிட்ட காமிச்சேன்.
இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் வந்து எண்ணெய் ஊத்தி திரி போடுறேன் மீன்வைல் இங்க பாத்தீங்கன்னா அம்மா வந்து சமைச்சிட்டாங்க ஒரு அளவுக்கு வடை மட்டும் சுட்டுட்டு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா ரசம் பாயாசம் சேமியா பாயாசம் தான் செஞ்சிருந்தாங்க அண்ட் இங்க பாத்தீங்கன்னா சாம்பார் முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் அதுக்கப்புறம் பொரியல் வந்து ரெண்டு பொரியல் செஞ்சிருந்தாங்க இது வாழைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு பொரியல் ஸோ இது பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பொரியல் அப்புறம் இங்கே வந்து ஒயிட் ரைஸ் ஸோ இவ்வளோதான் இங்கே வந்து அம்மா வடை சுட்டுட்டே இருக்காங்க ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு நான் வந்து வாழலெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து சாப்பாடெல்லாம் பரிமாற ஆரம்பிச்சிட்டேன் அதே மாதிரி பாயசம்லாம் சாமிக்கு கப்பிலெலாம் ஊற்றி வச்சுட்டு அதுவும் சாமி கிட்டே வச்சுட்டு இங்கே வந்து இப்போ நான் சாம்பார் ஊற்றிட்டுருக்கேன் இலையில் ஸோ பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் ஃபுல் ரெடி இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு உங்களுக்கு ஒரு டிப் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் நம்ம புதுசாக வாங்கிட்டு வருவோம்ல அதில் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கோம் நம்ம வாஷ் பண்ண அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் பிஞ்சு போயிட்டு ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டே ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி கேண்டில் ஏதாச்சும் ஏற்றிட்டு அது ஸ்டிக்கருக்கு அடி சைடில் இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணுங்கள் ரொம்ப நேரம் காட்டாதீங்க அப்போ காட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக பிச்சுட்டு வந்துடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு நான் இப்போ வந்து மாடிக்கு வந்திருக்கேன் ஸோ செடியெலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு வந்தேன் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எங்களோட வையா மரம் இருக்குது நிறைய பிஞ்சு விட்டு இருக்குது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்குறப்போ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய குட்டி குட்டியாக காயெல்லாம் விட்டுருக்கு ஒரு சிலதெல்லாம் காய்ச்சிருச்சு அப்பப்போ ஸோ இப்போ நிறைய பிஞ்சு தான் விட்டுருக்கு ஸோ ஒரு பஞ்சாக வந்து நிறைய காய்க்கும் ஸோ ஈவினிங்கில் வந்து இதெல்லாம் பார்க்கறதுல ஒரு ஹாப்பினஸ் நிறைய இந்த மாதிரி பூ விட்டுருக்கு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் செல்லக்குட்டி டக்கி இங்கே பாரு சிரி சிரிடி செல்லம் அவள் கட்டே பண்ணாமல் போயிட்டா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் வந்து என்னோடய செடியெலாம் வச்சுருக்கேன் ஸோ ஆக்சுவலாக டெய்லி ஈவினிங் வந்து இதுக்கெலாம் தண்ணி விட்டுறது தான் என்னோடய வேலை பட் இன்றைக்கி எங்கள் அப்பா செஞ்சிட்ருப்பாரு ஸோ நான் என்னென்ன செடியெலாம் வச்சுருக்கேன் எவ்வளோ என்ன வளர்ந்துருக்குன்னு நான் காமிக்கிறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து பிரிஞ்சால் கத்திரிக்காய் தான் வச்சுருக்கேன் இதை வந்து தனியாக வந்து நாற்று வச்சுட்டு தான் செடி வரும்னு சொன்னாங்க ஸோ இது வந்து நிறைய விதை நான் போட்டு விட்டுட்டேன் இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தனித்தனியாக பிச்சு நட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது வேறு ஏதோ விதை வந்து பறந்து இங்கே வந்து விழுந்துட்டுருக்கு ஐ திங்க் இது வெண்டைக்காய் விதைன்னு நினைக்கிறேன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் விதை போட்டிருக்கேன் ஸோ இதுவும் இவ்வளோ முளைச்சிருக்கு அண்ட் இதில் வந்து இதில் இப்போ தான் டொமேட்டோ போட்டிருக்கேன் ஸோ இது வேறு ஏதோ செடி ஸோ இங்கே டொமேட்டோ போட்டிருக்கேன் அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து பருப்பு கீரைன்னு சொன்னாங்க அம்மா எஸ் பருப்பு கீரை இது இதில் வந்து சும்மா அந்த புல்லுலாம் முளைஞ்சி போயிருக்கு அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து எம்டி பேக் தான் அண்டு இது பார்த்திங்கன்னா வந்து தண்டு கீரை ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக வளர்ந்துருக்குன்ட்டு இன்னும் அடியிலலாம் குட்டி குட்டியாக தான் இருக்குது ஸோ இது வந்து மொத்தமாக வளர்ந்துடுச்சுன்னா இது ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதுவும் எம்டி தான் வேறு ஏதோ காயெலாம் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா வந்து பீட்ரூட் ஸோ பீட்ரூட்லாம் வருமா அப்படின்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு பேக்கில் வந்து ஒரு பீட்ரூட் செடி தான் வைக்கணுமா நான் எனக்கு அது தெரியல நான் என்ன பண்ணேன் நான் நிறைய விதை போட்டு விட்டுட்டேன் ஸோ இப்போ இப்படி இருக்குது இதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா ஒரு 2 இன்ச்க்கு மேலே இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இது பாருங்கள் அந்த தெம்மே வந்து நல்ல ரெட் கலரில் இருக்குது
இந்த பேக்ஸ் எல்லாமே நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கேரட், இதெல்லாம் வேறு ஏதோ கீரை, பட் இது வந்து கேரட். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இதுவும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தனித்தனியாக பிச்சு நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா பாவக்காய், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா கொடி ஏற்றி விடணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இது வந்து நான் வந்து தண்ணியில் வச்சுருந்தேன் இந்த பாம்புவை, அந்த தண்ணியில் வந்து புழுலாம் வர்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன், எடுத்துகிட்டு வந்து சும்மா இங்கே வச்சுட்டேன். இது வளருமான்னு எனக்கு தெரியாது. அண்டு நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பீர்க்கங்காய். ஸோ எல்லா விதையுமே வந்து நம்ம ரொம்ப ஆழமாக தோண்டி வச்சிடக்கூடாதான், ஒரு கால் இன்ச் கையில் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து பள்ள நோண்டி வைக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது மாதிரி வச்சோன்னே ஒரு 2-3 டேஸ்லேயே நான் உலறேன், 2-3 டேஸ்லேயே வந்து நல்லா ஜெர்மினேட் ஆகிடுச்சு. ஸோ நான் வச்ச இப்போ ஒரு 5 விதை வைக்கிறோன்னா அதில் ஒரு 3-4 செடி அப்படி தான் வளருது. ஸோ ஃபஸ்ட்டு நான் 5 விதை வச்சேன், இதில் பார்த்திங்கன்னா 3 செடி நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இங்கே ஒன்றே ஒன்று இப்போ தான் குட்டியாக வருது, இன்னொன்று வரல, இட்ஸ் ஓகே ஃபைன். அண்ட் இது பார்த்திங்கன்னா அவரைக்காய், ஸோ இதுவும் அதேமாதிரி கரெக்டாக 5 விதை தான் வச்சேன், 5-ல் 5 முளைச்சிடுச்சு. ஸோ இலையும் நல்லா பெருசு பெருசாக வருது, இதுவும் அதேமாதிரி கொடி ஏற்றி விடணும், இதுவும் வந்து கொடி ஏற்றுற செடி தான். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து இங்கே ஃபுல்லாக பாலக்கீரை போட்டிருக்கோம், ஒரு சைட் ஃபுல்லாக பாலக்கீரை அண்ட் இன்னொரு சைட் ஃபுல்லாக அரைக்கீரை போட்டிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து பச்சை மிளகாய் அதோடய செடி வளர்ந்துருக்கு, இதை வந்து தனித்தனியாக எடுத்துட்டு ஒரு சின்ன சின்ன பாட்டில் வச்சிடலாம். அப்புறம் இங்கே சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 கொத்தமல்லி வருது, ஸோ அது மட்டும் 2 கொத்தமல்லி முளைச்சிருக்கு. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வளர்ந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து என்னோடய பர்பிள் ஹால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், நான் வந்து இந்த சீரம் வாங்கியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த ஷாம்பு கண்டிஷ்னர் சீரம் சாரி பைக்ஸா இது எல்லாமே இன்றைக்கி தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீரம் இப்போ ட்ரை பண்ண போகிறேன், இப்போ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்மெல் பண்ணும்போது நல்லாவே இல்லை, பட் வந்து ஹேரில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, ஹேர் வந்து டேங்கிள் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெடி ஆகிட்டு கோயில் போகலான்னு கிளம்பிட்டோம். ஸோ இந்த கோயிலுக்கு நான் ஃபஸ்ட் டைம் வரேன். இது பார்த்திங்கன்னா ஒரு பூந்தோட்டத்துக்கு நடுவில் இருக்குது, அந்த வயலில் இருக்கவங்களே வச்சுருக்காங்க, பச்சையம்மன் கோயில். கோயில் உள்ளே என்டர் ஆனதும் பார்த்திங்கன்னா விநாயகரும் முருகரும் இருக்காங்க, அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா பச்சையம்மன் இருக்காங்க. ஸோ கோயிலில் யாருமே இல்லை, அன்றைக்கி நாங்கள் மட்டும்தான். இங்கே வந்து வாமுனி செம்முனி அதுக்கப்புறம் முனீஸ்வரர் இந்த சாமி மட்டும்தான் இருக்குது இந்த கோயிலில். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, சின்ன கோயில் ஆனால் அவ்வளோ அழகாக கட்டியிருந்தாங்க. வெளியில் பார்த்திங்கன்னா அந்த தோட்டம். இப்போ பார்த்திங்கன்னா நான் கோயில் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன், கோயில் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த பூந்தோட்டத்துக்கு நடுவில் கோயில் செட்டப்பில் அந்த ஈவினிங் கிளைமேட்டில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இன்றைக்கி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் செப்பரேட் பண்ணி வச்சிட்ருக்கேன், இதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். உங்கள் எல்லோரையும் நான் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த டே இன் மை லைஃப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் பாய்.